வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? ஆசார கோவை என்ற 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் கற்பவை கற்றபின். இதுல இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வியை பாருங்க. இந்த பாடலில் கூறப்படும் கருத்துகளுக்கு பொருத்தமான திருக்குறள் அதிகாரங்களின் தலைப்புகளை பட்டியலிடுக. இந்த ஆசார கோவை பாடலின் கருத்துக்கு எந்தெந்த திருக்குறள் அதிகாரங்கள் பொருத்தமா இருக்கு அப்படின்னா, செய்நந்தி அறிதல், பொறையுடைமை, இனியவை கூறல், நடுவுநிலைமை, இன்னா செய்யாமை, கல்வி, அறிவுடைமை, நட்பு, அன்புடைமை, இந்த அதிகாரங்கள் எல்லாம் பொருத்தமா பொருந்தி வருது மாணவர்களே. அதுக்கப்புறம் வாங்க மதிப்பீடு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். விடை: பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். 2. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது டேஷ் ஆகும். விடை: பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறையாகும். பொறை என்றால் பொறுமை. 3. அறிவு குட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். அறிவு குட்டல் உடைமை, அறிவுடைமை. 4. இவை குட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். விடை: இவை குட்டல் எட்டும், இவை எட்டும். 5. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நன்றி குட்டல் அறிதல், நன்றி அறிதல். 6. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். பொறை குட்டல் உடைமை, பொறையுடைமை. அடுத்தது குருவினா. 1. எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? விடை: எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது தீங்கு ஆகும். 2. நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? விடை: நாம் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ள வேண்டும். அடுத்தது சிறுவினா. ஆசார கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை? பாடலின் பொருள் அப்படின்னு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பத்தி முழுக்கவே இதற்கான விடையாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, கடைசியில நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நல்லொழுக்கத்தை எடுத்துட்டு ஆசார கோவைன்னு போட்டுக்கோங்க. இதற்கான விடை அழகா கிடைச்சிடும். ஒரு முறை படிச்சு பார்க்கலாமா? பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 ஆசார கோவை விதைக்கும் விதைகள் ஆகும். இப்படி கேள்விக்கு ஏத்த மாதிரி விடையை முடிச்சிடுங்க. வித்து என்றால் விதை, சரியா? அடுத்தது சிந்தனை வினா. உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடுக. உங்க தோழனோ தோழியோ யார்கிட்டயோ இருக்கிற நல்ல பண்புகளை எல்லாம் சொல்ல சொல்லிருக்காங்க, முயற்சி செய்யுங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த விடையை நான் சொல்லட்டுமா? என் நண்பனிடம் பல நல்ல பண்புகள் உள்ளன, அவை அனைத்தும் எனக்கு பிடிக்கும். என் நண்பனின் பொறுமை எனக்கு பிடிக்கும். என் நண்பனின் காலம் தவறாமை எனக்கு பிடிக்கும். என் நண்பனின் பொறுப்புணர்வு எனக்கு பிடிக்கும். பெரியவர்களிடம் கீழ்ப்படியும் குணம் எனக்கு பிடிக்கும். எனக்கு புரியாத பாடங்களை அக்கறையோடு கற்பிக்கும் குணம் எனக்கு பிடிக்கும். என் நண்பனின் பகிர்ந்துண்ணும் பழக்கம் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதுங்க. அடுத்தது இரண்டாவதா என்ன கேட்டிருக்காங்க, நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதன் காரணத்தை சிந்தித்து எழுதுக. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, நல்ல ஒழுக்கங்களுக்கு வித்து அப்படின்னு சொல்றாங்க, விதை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி விதையோட ஒப்பிடுறாங்க? இதுதான் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி. விடை எழுதுவோமா? நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறலாம், ஏனெனில் விதை பல மரம் செடி கொடிகளை உருவாக்குகிறது. அதே போல்தான் நல்ல ஒழுக்கம் என்ற விதை பல நல்ல பலன்களை தருகிறது. உதாரணமாக கீழ்ப்படிதல் என்பது நல்ல ஒழுக்கம், இதை விதையோடு ஒப்பிடுவோம். கீழ்ப்படிதல் உள்ள மாணவன் தான் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்வான், செய்யக்கூடாத வேலைகளை செய்ய மாட்டான். இதனால் அவன் கற்றலில் சிறந்து விளங்கி மென்மேலும் உயர்வான், சமூகத்தில் சிறப்பான இடத்தை அடைவான். இதிலிருந்து நமக்கு தெரிவதென்ன, கீழ்ப்படிதல் என்ற விதை அவன் வாழ்வில் பல பலன்களை தந்துள்ளது. எனவேதான் நல்ல ஒழுக்கங்களை வித்தோடு ஒப்பிடுகிறோம்.
மாணவர்களே, இன்று நாம் ஆசாரக்கோவை என்ற பாடலில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பபாய்.